நம்ம பூமி எப்படி உண்டானதுங்கிறத பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சரி, நம்ம பூமி உண்டாகும்பொழுது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி இருந்தது. இன்னமும் நம்ம பூமியுடைய மையம் கோர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னமும் சூடாக இருக்கிறது. மேல் பகுதி வந்து அந்த சூடு ஆறி கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு தட்டுகளாக, அதாவது நிலத்தட்டுகளாக, நிலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரி, ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ சூடாக இருந்த இந்த பூமி பந்தில் எப்படி நீர் உண்டாகி இருக்க முடியும்? நம்ம பூமிக்கு முதல் முதல்ல நீர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம வால் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருப்போம். வால் நட்சத்திரங்கள்ல ஐஸ் கட்டியிருக்கு. அந்த வால் நட்சத்திரங்கள் நம்ம பூமியில் நிறைய மோதி அதன் மூலமாக நீர் உண்டாகிருக்கலாம். அது ஒரு இயற்கை சுழற்சியில் இங்கே வந்து மேகங்கள், மழை, கடல்கள் சொல்லிட்டு நீர் எப்படி உண்டாகிருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அது ஒரு கருதுகோள், யூகம், ஒரு ஹைப்போதிசிஸ் தான். ஆனால் வேறு சில காரணங்களும் வேறு மாதிரியும் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது உறுதிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நீர் சூரியனை விடவும் மிக பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், சூரியன் உண்டாகி சூரிய குடும்பம் உண்டாகி அதில் நம்ம கிரகங்கள்லாம் உண்டாகி அதில் வந்துருக்கக்கூடிய நீர் இந்த சூரியனோட வயது அதிகம்னா எப்படி சாத்தியம்? விஞ்ஞானிகள் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ALME டெலஸ்கோப், அதாவது அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் சப் மில்லிமீட்டர் அரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலஸ்கோப். நிறைய டெலஸ்கோப்ஸை ஒரு அரே மாதிரி ஆர்டர் அடுக்கி வைக்கப்பட்டு செயல்படக்கூடியது. சவுத் அமெரிக்காவில் சிலி நாட்டில் இந்த டெலஸ்கோப் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன், ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிறது, ஒரு நட்சத்திரம் உருவாகும்பொழுது அதை சுற்றி உண்டாகக்கூடிய தூசி, கிளவுடு, டஸ்ட் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு நட்சத்திரம் பிறக்கும்பொழுதே கூட எப்படி அதை சுற்றி கோள்கள்லாம் உருவாகுது, துணைக்கோள்கள் எப்படி உருவாகுது, விண்கற்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்து அது கூட எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறாங்க. நம்ம சூரிய குடும்பத்தில் எப்படி நட்சத்திரம், அதிலிருந்து கோள்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத வேறு இடத்துல உருவாகும்போது தான் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அதோடய இயர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே அதை நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணுறது. அப்படி தான் நம்ம பூமியிலிருந்து சுமார் 1300 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் V883 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் உருவாகிட்டு இருக்கு. அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அந்த நட்சத்திரத்தை சுற்றி இந்த பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உருவாகிறதுக்கூடிய ஒரு டிஸ்க் ஒன்று உருவாகும். நட்சத்திரத்தோடைய ஆற்றலேருந்து வெளிப்பட்ட அந்த டஸ்ட்டு, கேஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகி அதோடைய அழுத்தத்தில், அதோடைய ஓன் கிராவிட்டியில், ப்ரெஷரில் ஒரு கிரகம் உண்டாகும். அப்படி அந்த பிளானட் ஃபார்மேஷனை அப்சர்வ் பண்ணும்பொழுது அதோடைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டெலஸ்கோப் அப்சர்வ் பண்ணுறது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தை சுற்றி வாட்டர், நீர் இருக்கிறதுக்கான மாலிக்யூலை இந்த டெலஸ்கோப் அப்சர்வ் பண்ணுது. அந்த டிஸ்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கேஷியஸ் வாட்டர் அப்படின்றாங்க, அதாவது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி கேஸ் ஆகக்கூடிய அந்த தன்மையில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நீர் மூலக்கூறு, இதோடைய மாலிக்யூல்ஸை பார்த்துட்டு தான் விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செஞ்சுட்டு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நீர் நம்ம சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உருவாகக்கூடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படி சொல்கிறாங்க, நீர் இதோடைய மூலக்கூறு என்ன, H2O, ரெண்டு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இது ரெண்டு சேர்ந்தால் தான் நீர் அப்படின்னு மாறி நம்ம பிளானட்ல வந்து அது வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்றாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், நம்ம பூமிக்கு நீர் வர்றதுக்கு வால் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான காரணம். வால் நட்சத்திரத்தில் வந்து ஐஸ் மாதிரி இருக்குது, அந்த ஐஸ் வந்து நம்ம பூமியில் மோதி அந்த ஐஸ் கட்டிகள் மூலமாக நீர் வந்திருக்கலாம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த வால் நட்சத்திரத்துக்கு ஐஸ் கட்டிகள்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போ இவ்வளோ நாளாக விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராக ஒரு மிஸ்ஸிங் லிங்காக இருந்தது, வால் நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு வந்து நீர் வந்திருக்கலாம். ஆனால் அந்த வால் நட்சத்திரங்களுக்கு ஐஸ் கட்டிகள் எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம பூமியில் இருக்க நீருக்கும் இந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி அந்த வெர்ஷனுக்கும் ஒத்துப்போகுது. அதே போல் இப்போ நாம் அப்சர்வ் பண்ணுற அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஹெவி வாட்டரும் காமெட்ஸ் சொல்லக்கூடிய வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளும் ஒரே தன்மையை கொண்டதாக இருக்குது. சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும், இன்னொரு விஷயம் நடக்கும், இது ரெண்டும் எப்படி லிங்க் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு மிஸ்ஸிங் லிங்க்குக்கான பதிலாக இந்த கண்டுபிடிப்பு இருந்திருக்கு. அந்த நட்சத்திரம் உருவாகும்போது அதை சுற்றி ஒரு பிளானட் உண்டாகக்கூடிய அந்த டிஸ்கில் இந்த நீர் போய் சேர்ந்து அங்கே உண்டாகக்கூடிய விண்கற்களில் இந்த ஐஸ் பட்டு அது வால் நட்சத்திரமாக மாறுது. அந்த வால் நட்சத்திரம் நாளடைவில் வேறு ஏதாவது கோள்களில் பட்டு நீரை உண்டாக்குது அப்படின்னு அந்த மிஸ்ஸிங் லிங்கை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ இதன் மூலமாக நம்ம சோலார் சிஸ்டமும் ஆரம்பத்தில் உண்டாகும்பொழுது சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளானட் டிஸ்கில் இருக்கிற காலத்திலேயே அப்போவே இந்த கனநீர் உண்டாகியிருக்கலாம், அது காமெட்டில் கடத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம கிரகங்கள் உண்டான பிறகு, நட்சத்திரங்கள்லாம் உண்டான பிறகு அந்த காமெட் மூலமாக நம்ம பூமிக்கு நீர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விஞ்ஞானிகளுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்மளால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரை அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஐஸ் ஃபார்மில் இருக்கும்பொழுது, டஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும்பொழுது ஒளி ஊடுருவி வந்து அதோடைய கெமிக்கல் காம்பனண்ட் அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறதே கஷ்டம். அப்போ அந்த டிஸ்க் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்ததால், அதோடைய மையத்தில் நட்சத்திரம் உருவாகக்கூடிய அந்த அளவுக்கு சூடு இருந்ததால், இந்த கனநீர் ஐஸ் கட்டிகள் அந்த சூடால் எவாப்ரேட் ஆகி வாயுக்கெல்லாம் மாறியிருக்கு. அப்போ உரைநிலையிலேருந்து அது வாயுவாக மாறும்பொழுது இந்த சேஞ்சுக்கு வந்து ஒரு எனர்ஜி பட்டு ஒரு வைப்ரேஷனில் அது ஒரு கொதிநிலையில் அப்படி மாறும்பொழுது அது உண்டாகக்கூடிய எனர்ஜி எமிட் பண்ணுது, அதை நம்மளுடைய டெலஸ்கோப் கேப்சர் பண்ணுது. அப்போ இந்த டெலஸ்கோப்ஸ் வந்து எவ்வளவு சென்சிட்டிவாக இருந்தால் ஒரு சின்ன மாலிக்யூல் அந்த கேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மாலிக்யூலில் ட்ராக் பண்ணி அதில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குதுன்னு எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவங்க அப்சர்வ் பண்ணதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், அவங்க பார்த்த அந்த வாட்டரோட லெவல் இருக்கு இல்லையா, எவ்வளோ நீர் இருக்கும் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மொத்த கடலை சேர்த்தோம்னா அந்த கடலை விட 1200 மடங்கு அதிகமான நீர் மாலிக்யூல்ஸ் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1200 மடங்கு பாருங்கள், எத்தனையோ 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் நம்மள மாதிரியே ஒரு நட்சத்திரம் உண்டாகி அதுக்கு சுற்றி பிளானட்ஸ் கிரகங்கள் உண்டாகி அங்கே உயிர்கள் உண்டாகுமா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஆதிகாலத்தில் ஒரு கரு உருவாகும்போது அதை பார்க்குற மாதிரி லைவாக நம்ம அதை பார்த்து நாம் எப்படி தான் உண்டாகிருப்போம்ல அப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அதை விஞ்ஞானிகள் செஞ்சிட்ருக்காங்க. விஞ்ஞானம் அடிக்கடி திரும்ப திரும்ப தேடுற ஒரு விஷயம் அதுதான், நம்ம யார், நம்ம கிரகம் எப்படி உருவாச்சு, நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கான அடுத்தடுத்த கட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.